தாமரபரணியை சிதைப்பது இந்த 27 நிறுவனங்களும் தான். கொக்கோ கோலா பெப்சி ஆகிய இரு நிறுவனங்களுக்கும் மற்றும் தமிழக அரசுக்கும் இடையே எவ்வித புத்துணர்வு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பது தொடர்பாக கிடையாது. மாறாக 1998 தமிழக அரசின் பொதுப்பணித்துறையின் அரசாணையின்படி மாநில அரசின் சிம் காட்டனது நாள் ஒன்றிற்கு 3 மில்லியன் காலன்கள் அளவுக்கு தண்ணீர் எடுக்கும் அனுமதியை பெற்றுள்ளது. எனவே இதன்படி தமிழக அரசின் சிப்காட் தான் அதன் வளாகத்திற்குள் இருக்கும் ஆலைகளின் நீரை ஆற்றில் உறிஞ்சி விநியோகிக்கும். அவை மட்டுமன்றி 27 நிறுவனங்களுக்கும் இதன் மூலம்தான் தண்ணீர் பெறுகின்றன. மேலும் பல வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யவும்.